ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரேணு ரேபிட் ஃபார்ம். நான் உங்கள் நண்பன் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முயல்குட்டி பராமரிப்பு மற்றும் நோய் மேலாண்மை. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டி பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம ஒரு தாய் முயல் குட்டி போடுறதுக்கு முன்னாடி, ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி, 28வது நாளில் குட்டியினம் பெட்டி வைக்கிறதுலேருந்து அதை அந்த குட்டிகளோட பராமரிப்பு வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, குட்டி போட்டுற உடனே அந்த இரத்த ஓடைக்கு எறும்பு மற்றும் எலி இந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்காக காரணமாக அந்த குட்டிகள் வந்து ஆபத்து ஏற்படும். அதனை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, குட்டிகளுக்கு அந்த கூண்டுக்கு கீழே எறும்பு மருந்து அல்லது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, இந்த எறும்பு தொலையிலேருந்து பாதுகாப்பாக இருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து ரெண்டு மூணு காலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என்னோடய முயல் குட்டி போட்டுது, குட்டி போட்டு அந்த எறும்பு கடிச்சதுனால அது ஃபீட் பண்ண முடியல, அதால் ஃபீடு எடுத்துக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்தது அப்படின்னாக்கா, நம்ம அதை வந்து குணப்படுத்துறது ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா அது ஃபீடு எடுக்காமையே அது இறந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எறும்பு தொழிலேருந்து நீங்கள் பாதுகாப்பான முறையில் அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, குட்டி போட்ட உடனே சில குட்டிகள் வந்து இறந்து பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது சில குட்டிகள் வந்து ரொம்ப உடல் மெலிஞ்ச வாக்கில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி போட்டதுக்கப்புறம் குட்டிகள் சிலது ஏதாவது இறந்து இருந்ததுன்னா அந்த குட்டியை அப்புறப்படுத்துறது மிகவும் நல்லது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சில நேரங்களில் குட்டிகள் வந்து ஒரு 11 குட்டி 12 குட்டி அப்படி போட்டுருந்து வச்சிங்களேன், அந்த குட்டிக்கு வந்து பால் ஊட்டுற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா, அதே தருணத்தில் உங்களோட ஃபார்மில் வேறு ஏதாவது முயல் வந்து குட்டி போட்டிருந்தனா, அதுகிட்ட வந்து இந்த தாய் முயலை இந்த குட்டிகளை வந்து பிரித்து எல்லா குட்டிகளுமே காப்பாற்றுறதுக்கு உண்டான வழிவகையை நம்ம பண்ணலாம். இல்லை அப்படி இல்லை, எல்லாமே வந்து உன எங்கிட்ட வந்து ஒரே முயல் தான் இருக்குது, அந்த ஒரு முயல் பார்த்திங்கன்னா 10-11 குட்டி போட்டிருக்கு அப்படின்னாக்கா, அந்த தாய் முயலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சத்தான ஆகாரம், அதாவது அதுக்கு வந்து பருத்தி புண்ணாக்கு அதன் அடர்த்தி உணத்தோட கலந்து வச்சிங்க அப்படின்னாக்கா, அதனோட பால் உற்பத்தி திறன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வாரத்தில் இருமுறை வந்து கள்ளப்புண்ணாக்கும் சேர்ந்து அதோட கலந்து வச்சிங்கனாக்கா, அதனோட பால் உற்பத்தி திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனோட உடல் வாட்டமும் வந்து மெலிஞ்சு போகாமல் ஆரோக்கியமாகவே இருக்கும். ஸோ இதை வந்து தாய்மொழியில் நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனோட பால் உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்கும், குட்டிகளோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நெஸ்ட் பாக்ஸில் வந்து ஒரே ஒரு குட்டி போட்டிருக்கு. ஸோ இந்த முயல் வந்து என்னோடய ஃபார்மோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியத்துவமாக இருந்தது. நான் எப்போவுமே அந்த முயல் பார்த்தீங்கன்னாக்கா 7 குட்டியிலேருந்து 8 குட்டி வரைக்கும் போடும். இந்த இப்போ அந்த முயலுக்கு வந்து 3 வயதை கடந்துருச்சு. அது என்ன காரணம்னு தெரியல. இந்த தடவை நான் எதிர்பார்த்ததை விட அந்த குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டியை தான் போட்டிருக்கு. ஆனால் அந்த ஒரு குட்டியை வந்து 8வது நாளில் போட்டது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, 34 நாட்கள் கழித்து போட்டது. அந்த 34 நாட்கள் கழித்து போட்ட அந்த குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குட்டியோட ரோமங்கள்லாம் நல்லாவே வளர்ந்து ஒரு குட்டி போட்டு 4 நாட்கள் கழித்து எந்த அளவுக்கு முடிகள்லாம் வளர்ந்துருக்குமோ அந்த அளவுக்கு அதனோட வளர்ச்சி அதனோட வயிற்றுக்குள்ளவே இருந்து வளர்ந்து போட்டிருக்கு. ஸோ இது எனக்கு ஒரு புதுவிதமான அனுபவம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் நான் பார்த்த குட்டிகள் எல்லாமே வந்து 30 நாட்களும் 32 நாட்களுக்கு உள்ளவே போட்டிருக்க தவிர, இந்த மாதிரி 34 நாட்கள் கழித்து போட்டது இல்லை. ஓகே, அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய அனுபவங்களை கொடுக்கறது தான் இந்த முயல் பண்ணையோட பராமரிப்பு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கட்டம் வருவோம். குட்டி போட்டுடுச்சு, சரி ஓகே, எறும்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து அதை தீண்டாத வண்ணம் ரொம்ப பாதுகாப்பான முறையில் நம்ம குட்டி இனம் பெட்டிலாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குட்டி போட்டு ஒரு குட்டிகளை வந்து எந்த முறையில் பராமரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டு விதமாக பராமரிக்கலாம். ஒன்று, குட்டி போட்ட உடனே குட்டிகளை வந்து தனிமைப்படுத்தி குட்டியை வந்து நம்ம பாதுகாப்பான முறையில் ஒரு பாக்ஸில் போட்டு அதை எறும்புகளை கடிக்காத வண்ணம் ஒரு சாக்பீஸ் கோடு போட்டு அதுக்குள்ளே வச்சு அதை பராமரிக்கலாம். நம்ம வந்து காலை, மதியம், மாலை மற்றும் இரவு இந்த 4 வேளைகளும் அந்த தாய்மொழியோடு எடுத்துகிட்டு போய் விட்டு அதுக்கு பால் கொடுத்து பராமரித்து வரலாம். இது ஒரு முறை. இன்னொரு முறை பார்த்திங்கன்னா, அந்த நெஸ்ட் பாக்ஸ்லேயே குட்டிகளை விட்டு தாயோட வளர்ப்பு முறையிலேயே பாதுகாப்பான முறையில் வளர்க்குறது இன்னொரு முறை. நான் வந்து இந்த தாயோட பராமரிப்பிலே வளரக்கூடிய முறையை தான் வந்து சிறந்ததுன்னு சொல்லி என்னோட கருத்து கணிப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்ன தான் ஒவ்வொரு வேலையும் அந்த மதர்கிட்ட எடுத்து விட்டு நம்ம ஃபீட் பண்ண வச்சா கூட அந்த மதர் வந்து ஒரு கன்ஜெக்ஷனாக ஃபீல் பண்ணும். ஏன் அப்படின்னாக்கா, எப்போவுமே வந்து ஒரு தாய் வந்து ஃப்ரீடமாக பால் கொடுக்கும்போது அந்த பாலை வந்து இழுத்து வச்சுக்கிறதுக்கும் ஃப்ரீடமாக தன்னோட குட்டிகளுக்கு விடுறதும் அதோட கண்ட்ரோலில் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதை கையை பிடிச்சி ஹேண்டில் பண்ணி தடவி என்ன தான் பண்ணோம்னா கூட அந்த பாலை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஃப்ரீயாக விடாது. அது பாலுக்கு உண்ண உண்ண கொஞ்ச நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு வச்சிங்களேன். நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இதே வந்து நீங்கள் ஒரு தாய்மயில் குட்டியே பராமரிக்கிறது விட்டீங்க அப்படின்னாக்கா, அது வித்தின் 2 மினிட்ஸில் அதனோட பால் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாகவே விடும். அந்த குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு அதனோட வயிறெல்லாம் ஃபில் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தாயோட பராமரிப்பில் விடுறது ரொம்பவே சிறந்த முறை. ஸோ 2 முறைகளில் இது 2வது முறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு 10-12 நாட்களில் கண் திறந்துடும். இது ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரக்கூடிய நாட்கள். ஏன் அப்படின்னா குட்டிகள் வந்து 18வது நாள்லேருந்து 25வது நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதனோட மதர் ஃபீடிங்கை குடிச்சது போக அது தாய்க்கு வைக்கக்கூடிய பசந்தி உணமாகட்டும் இந்த அடர்த்தி உணமாகட்டும், ஏன்னா அது கண் திறந்துடும். கண் திறந்துட்டு தன்னோட தாய் என்னென்னலாம் சாப்பிடுதோ அதை இதுங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கும். அப்படி பழகும்போது பார்த்தீங்கன்னா அதனோட மதர் ஃபீடிங் குடிக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. எக்ஸ்டர்னலாக வந்து இந்த அடர்த்தி உணமோ அல்லது இந்த பசந்தி உணமோ அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அதனோட வயிற்றுக்குள்ளே வந்து குடற்புழுக்கள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையும், அதே சமயம் லூஸ் மோஷன் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அமையும். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் நான் எப்போவுமே என்னோடய ஃபார்மில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குட்டி போட்டு 25வது நாட்களில் அந்த தாய்மயிலுக்கு வந்து டிவார்ம் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த டிவார்ம் தாய்மயிலுக்கு பண்ணும்போது அந்த டிவார்ம் வந்து அந்த குட்டிகளுக்கும் போய் சேரும். இதனால் அந்த குட்டிகளுக்கு ஏற்படக்கூடிய குடற்புழுக்கள் வந்து சீராகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். இது ஒரு பக்கம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தருணத்தில் என்ன பண்ணலாம் இன்கேஸ் வந்து ஒரு குட்டிகளுக்கு வந்து லூஸ் மோஷன் கல்ச்சர் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த கல்ச்சர் ப்ராப்ளத்தை நம்ம 2-3 நாள் கழிக்கலாம் கவனிக்கல அப்படின்னாக்கா இறந்து போவதற்கு உண்டான வாய்ப்பு அமையும். அந்த அதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னாக்கா ஒரு குட்டியினோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதனோட எச்சங்கள் வந்து கடுகு மாதிரி காய்ந்த நிலையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காய்ந்த நிலையில் இருந்ததுன்னா அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். இல்லை ஈர பசியோட மஞ்சள் தன்மையோட ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையோட அதனோட முடிகள் வால் பகுதிகள்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக கல்ச்சர் பிரச்சனையோட இருக்குது அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஓஎஃப்எம் அப்படிங்கிற சிறப்பை வந்து நீங்கள் ஒரு 3 ட்ராப்ஸ் அந்த குட்டிக்கு மட்டும் ஒரு 3 ட்ராப்ஸ் கொடுக்கலாம். இல்லை அந்த செட்டில் இருக்கக்கூடிய மற்ற குட்டிகளுக்கும் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா மற்ற குட்டிகளையும் பாதுகாப்புறதுக்கு ஒரு சிறந்த முறையாகவே இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து இல்லை நான் வந்து இந்த ஆங்கில மருத்துவரை வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா நோய் வந்ததுக்கப்புறம் இந்த ஆங்கில முறையில் நீங்கள் கையாண்டிங்கன்னா தான் அதிலிருந்து அதை ரெக்வயர் பண்ண முடியும். இல்லை நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஜென்ரலாகவே வந்து என்னோடய நாட்டு வைத்தியத்து முறையில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் வந்து குட்டி போட்ட தாய்மொழிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை வந்து அந்த தாய்மயில் வந்து அடர்த்தி வனத்தை எடுத்துக்கிற வண்ணமாக அந்த நெஸ்பாக்ஸோட 4 இன்ச் ஹைட்டில் நீங்கள் வச்சுட்டீங்க அந்த அடர்த்தி வனத்தைனாக்கா அந்த அடர்த்தி வனம் அந்த தாய்மயில் மட்டுமே சாப்பிடும். ஸோ குட்டிகள் வந்து அதை போய் வாய் வச்சு திங்காது. ஸோ இந்த மாதிரி முறையில் நீங்கள் அதை கையாண்டிங்க அப்படின்னாக்கா அதை மதர் ஃபீடிங்கை மட்டும் குடிச்சிட்டு ஆரோக்கியமான முறையில் இருக்கும். இதை தவிர்த்து பசந்தை வனங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது திங்கும் போது பார்த்தீங்கன்னா அதனால் பெரிய அளவில் பாதிப்பு வராது, குடற்புண்ணு ப்ராப்ளம் மட்டும் வரும். அதை வந்து நீங்கள் 25வது நாளில் தாய்மொழிகளுக்கு கொடுக்கக்கூடிய குடற்புண்ணிக்கு மூலமாக அந்த குட்டிகளுக்கும் குடற்புண்ணிக்கும் சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கல்ச்சர் பிரச்சனை வந்ததுனாக்கா நீங்கள் ஓஎஃப்எம் சிறப்பை நீங்கள் 3 ட்ராப் கொடுக்கறதுனால அந்த பிரச்சனையிலேருந்து அதை தவிர்க்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த தாய்மொழியில் வந்து எந்த அளவுக்கு அது மதர் ஃபீடிங்கை கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதனோட ஒயிட் லேயர் உங்களுக்கு மதர் ஃபீடிங்கில் அதனோட மடிக்காமல் நல்லா ஒயிட் லேயரில் இருக்கிறது தெரியும். ஏன் அப்படின்னாக்கா நான் வந்து என்னோடய ஃபார்மில் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து பருத்தி புண்ணாக்கு கம்பல்சரி நான் கொடுத்துருவேன். வீக்லி 3 டேஸ் வந்து பருத்தி புண்ணாக்கு கொடுத்துருவேன், வீக்லி 2 டேஸ் வந்து கள்ளப்புண்ணாக்கு நான் ஆட் பண்ணி அடர்த்தி உணத்தோடு வச்சிடறது வழக்கம். அதனால் எனக்கு இந்த பால் பற்றாக்குறை அப்படிங்கிற ப்ராப்ளமே எனக்கு வந்ததில்லை. இது இல்லாமல் குட்டிகளுக்கு வந்து 30 நாட்கள் கடந்து 30-45 நாட்களுக்குள்ளே வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா தலை சுற்றி நோய் வரும். இந்த தலை சுற்றி நோய் வந்து ரொம்பவே கொஞ்சம் கிரிட்டிக்கலானது தான். ஆனால் வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து மெடிசின் இருக்குது. இப்போ சூப்பர் காக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசின் இருக்குது, அது வந்து ரொம்ப சூப்பீரியர் குவாலிட்டி. ஸோ அந்த மெடிசின் வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோழிகளுக்கு காக்சிடாசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். இந்த காக்சிடாசிஸ் டிசீஸ் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழியோட அந்த ஜீரண கோளாறு பையிலிருந்து பெருங்குடலுக்கு போகக்கூடிய அந்த இண்டஸ்டைனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான அல்சர் கம்ப்ளைண்ட் புண்ணு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதன் மூலமாக அதுக்கு ரத்த கழிச்சல் உண்டாகும். ஸோ இதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து தான் இந்த சூப்பர் காக்ஸ். ஸோ அந்த காக்சிடாசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்கு உண்டான மருந்து அந்த சூப்பர் காக்ஸ். இதே சமயம் நம்ம முயல்களுக்கு லங்ஸில் உருவாக்கக்கூடிய லிவராக இருக்கட்டும் அந்த
அதில் வந்து இன்ஜூராக இருந்ததுனாக்கா ரணமாக இருந்து ஒரு சின்ன சின்ன டா 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 புண்ணு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு இந்த சூப்பர் காக்ஸ் மெடிசின் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ இந்த ரேபிட்டுக்கு உண்டான இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மெடிசன் வந்து நல்லாவே கேட்குது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால ஹீட் ஸ்ட்ரோக்கும் வருது அந்த முயல் குட்டிகளுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் வீதத்திற்கு இந்த சூப்பர் காக்ஸை வந்து மெடிசினை போட்டுட்டு நம்ம அந்த குட்டி போட்ட தாய் முயலுக்கும் வந்து அதனோட வாட்டரில் கலந்து வச்சிட்டிங்கன்னா அது குடிச்சிக்கும். ஆனால் குட்டிகள் வந்து அந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அந்த சூப்பர் காக்ஸ் மெடிசினை வந்து ஒரு 0.5 ml வீதம் எடுத்து அந்த குட்டிகளுக்கு நம்ம ஒரு 2-3 நாட்கள் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த தலை சுத்தி நோயிலிருந்து முழுவதமாக விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. இதை நான் என்னோடய ஃபார்மில் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் என்னோடய ஃபார்மில் வரலை, நான் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவரோட ஃபார்மில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 குட்டிகள் வந்து இழப்பீடு ஆகிடுச்சு. நான் இந்த மெடிசினை கொடுத்து அனுப்பினேன், அவர் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு மேற்படி இருந்த குட்டி வந்து இன்னொன்று அதே மாதிரி ரொம்ப சீரியஸாக இருந்த குட்டி. பொதுவாக இந்த குட்டிகள் வந்து இந்த மாதிரி ஆகும்போது அதனோட முடிக்கள்லாம் வந்து ஒரு மாதிரி சிலுத்துக்கிட்டு ஒரு அன்யூனிஃபார்மாக இருக்கும் அந்த முடிகள்லாம். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு குட்டிக்கு இந்த சூப்பர் காக்ஸ் மெடிசனை கொடுத்து அதை ரெக்கவர் பண்ணி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு திருப்பி கால் பண்ணி சொன்னாருங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்து அனுபவப்பட்டிருக்கேன். அதே சமயம் அதை பயன்படுத்தி அதனோட தீர்வை கண்டதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர்த்து நீங்கள் அந்த தலை சுற்றி நோய்க்கு இயற்கை முறையில் என்ன வைத்தியம் காணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சோத்து கத்தாயை வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ஸோ அந்த சோத்து கற்றாயை இருக்கு இல்லைங்களா, அதனோட சைடில் இருக்கக்கூடிய முள் மாதிரி இருக்கக்கூடிய அதில் பாகங்கள்லாம் நீக்கிட்டு அதோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூளெல்லாம் சீவி எடுத்துகிட்டு உள்ள ஜெல்லு மாதிரி ஒரு இருக்கும், அந்த ஜெல்லை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எடுத்து அது கூட மஞ்சள் கலந்து அதை அரைச்சி நம்ம வைக்கக்கூடிய அடர்த்தி உணவகத்தில் வந்து சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த தலை சுற்றி நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான மருத்துவ குறிப்பாகவும் இது அமையும். இதை தவிர்த்து நம்ம அந்த குட்டிங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சோற்று கட்டாயம் மஞ்சளும் கலந்த கலவையை வந்து நம்ம சிரஞ்சில் ஒரு 0.25 ml அளவுக்கு எடுத்து இந்த குட்டிகளுக்கு கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காண முடியும். இதே கொஞ்சம் வளர்ந்த முயல்களுக்கு வந்து ஒரு 0.5 ml அந்த மாதிரியே ரொம்ப ஓரலாக வாய் வழியாகவே கொடுத்துடலாம். நம்ம குட்டிகள் வந்து அடர்த்தி உணவு எடுக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிரஞ்சு மூலமாக கொடுக்கறது மூலமாக நம்ம இந்த நோயிலிருந்து குட்டிகளையும் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஏதுவாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களோட மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்கள் பிரகாஷ். நன்றி.